கடவுளுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்து கொண்டு முதலாவது என்னென்னு சொன்னால், எங்களுக்கு இந்த கனடா நாட்டில் வசிக்கிற புறம் தமிழ் ஒன்றியம் என்ற ஒரு சொசைட்டி வந்து எங்களுக்கு தேவன்குட்டி மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த தேவன்குட்டி என்ற இடத்துல தேவ சகாயம் என்ற ஒரு பயனாளிக்கு வள்ளமும் இன்ஜினும் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது வந்து இவங்களோட முதல் பயணம் இது. முதலாவது உங்களோட இடத்துல தான் நாங்கள் இதை தொடங்கி இருக்கிறோம். எங்களோட தமிழ் ஒன்றியத்தோட தூரம் தமிழ் ஒன்றியத்தோட பயணம் நீண்ட தூர பயணமாக இருக்கணும்னு சொல்லி நீங்களும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணணும்னு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கடவுளோட ஆசீர் உங்களை எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்றும், இந்த தூரம் தமிழ் ஒன்றியத்தில் உறுப்பினர்களாக இருக்கிற அனைவருக்கும் கடவுள் நிறைய ஆசிர்வாதத்தை வழங்கி அவர்களுடைய பயணத்தை மேலும் குன்றின் மேல் எரியப்பட்ட விளக்காக அதிக தூரம் கொண்டு போக வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் எங்களுடைய இந்த எங்களோட குடும்பத்திற்கு எங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக தூரம் தமிழ் ஒன்றிய இதால் இந்த வாழ்வாதார திட்டத்தை வழங்கி எமது வாழ்வாதார இது உயர்ச்சி அடைகிறதுக்கு வழிவகுத்த எமது வழிவகுத்து தந்த தூரம் தமிழ் ஒன்றிய தலைவர் அவர்களுக்கும் அதை சார்ந்த இஞ்சி ஒழுங்கு செய்ய தந்த அவருக்கும் மிகவும் நன்றி கூறி, நாங்கள் நீங்கள் தந்த இந்த உதவி திட்டத்தை எக்காரணம் கொண்டும் வீண்புறையும் செய்ய மாற்றோம் என்பதையும் மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது குடும்ப நிலை மிகவும் வறுமை, ஆனால் இந்த திட்டம் எங்களுக்கு மிகவும் கை கொடுக்கும் ஒரு பூரண ஒரு திட்டமாக அமைந்துள்ளது. ஆகவே நான் கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். நான் கிளிநொச்சி முத்தம்மன் மகா வித்தியாலயத்தின் அதிபர் திருப்பான ஜோயல் சிவசீலன். இன்றைய தினம் கனடா புலம்பெயர்வர்கள் துரம் தமிழ் ஒன்றியம் சார்பாக இன்றைய தினம் எங்களது பாடசாலைக்கு அனைத்து மாணவர்களுக்குமான கற்றல் உபகரணங்களை வழங்கி அவர்களது கற்றல் வாழ்க்கைக்கு அவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அவர்களது கைங்கரியத்தை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது பாடசாலை சமூகத்தின் சார்பான மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இவ்வாறான ஒரு கிராமங்கள் குறிப்பாக போக்குவரத்து நெருக்கடிகள் மற்றும் சமூக பொருளாதார நலிவுற்ற சமூகங்கள் கொண்ட இவ்வாறான பாடசாலைகளை தேடி வந்து உதவி செய்யும் இந்த புறம் தமிழ் ஒன்றியம் உண்மையிலேயே எங்கள் எல்லோராலும் மனங்கொண்டு பாராட்டப்படக்கூடிய ஒரு ஒன்றியமாக செயற்படுவதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். இங்கு வந்திருக்கின்ற விருந்தினர்கள் எல்லாரும் அதனை பாராட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்தும் எங்களது பாடசாலை இவ்வாறான நெருக்கடி சூழல்களுக்கு மத்தியில் தொடர்ந்தும் இந்த மாணவர்களது கல்வி பயணத்துக்கு ஊக்குவிக்கும் வகையில் எங்களது பாடசாலையின் ஆரம்பத்திலே நீங்கள் வலுப்படுத்துவதற்கு தொடர்ந்தும் எங்களோடு உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டு இந்த கைங்கரியத்துக்கு எங்களது பாடசாலை சமூகத்தின் சார்பான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அமைப்பின் மூலம் 1,00,000 பண உதவி கிடைத்தமைக்கு மிகவும் நன்றி. இவ்வுதவி மூலம் பண உதவி மூலம் எனது யூனிவர்சிட்டி படிப்பிற்கு மிகவும் பங்களிப்பாக உள்ளது. அதற்காக துரம் ஒன்றிய தமிழ் அமைப்புக்கு நன்றி சொல்கின்றேன்.
திட்டம் தமிழ் ஒன்றிய திமுக இந்த வாழ்வாதார உதவியை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு 1 லட்சம் ரூபா நிதி உதவி செஞ்சதே நாங்கள் ஒரு பசுமாடு வாங்குறத வந்து உங்களோட புற்றுநோயால் பாதிக்கப்படுகிற தந்தையும் இருக்கு. அதே போல் கடந்த கால யுத்தத்தில் கணவரும் காயப்பட்டு கால் வந்து ஒரு கால் இயலாது பலத்த காயம். அதால் தான் நாங்கள் இந்த வாழ்வாதார உதவியை தூரம் தமிழ் ஒன்றியத்தில் கேட்க வேண்டியிருந்தது. இந்த வாழ்வாதார உதவி செய்த தூரம் தமிழ் ஒன்றியத்திற்கு எங்கள் குடும்பம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம். வணக்கம். தூரம் தமிழ் ஒன்றியத்தினூடாக எனது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கிரீன் நெட் ஒன்று அமைப்பதற்கு பணம் வழங்கியுள்ளது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. கூடிய விரைவில் 1 கிழமைக்குள்ளுக்கு நான் இந்த பச்சை வீடை அமைத்து முடிப்பேன் என்றதையும் இந்த இடத்துல நான் தெரிவித்ததோடு உங்கள் பணியில் எனது பணியும் எனது சேவையும் தொடரும் என வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டு வரும் தொகையில் எனக்கு வழங்கப்பட்ட தொகையிலிருந்து நான் மாதாந்தம் 2000 ரூபாயும் தவறும் பட்சத்தில் 1000 ரூபாயும் மீள செலுத்தி கொண்டு வருவேன் என்பதையும் இந்த இடத்தில் உறுதிமொழியாக கூறிக்கொள்வதோடு தங்களின் சேவைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இயந்திரம் தற்போதைய சூழ்நிலையிலே மிகவும் அவசியமானது. தரம் 5 பிரமை பரிசல் பரீட்சையிலே தோற்றுகின்ற மாணவர்களுக்கான பேப்பர்களை நாங்கள் பெறுவதிலே மிகவும் சிரமம். வழி கடைகளிலே பெறுவதாக இருந்தால் பெருந்தொகையான நிதிகள் அதற்கு தேவைப்படுகின்றது. அந்த நிதி பாடசாலையிலிருந்து நாங்கள் விடுவிக்க முடியாது. பல அன்பர்கள் உங்களை போன்றவர்களுடைய ஆதரவினூடாகத்தான் இவ்வாறான பிரதி எடுத்து மாணவர்களை கற்றலிலே ஈடுபடுத்த முடியும். எனவே இப்போ தற்கால சூழ்நிலையில் மிகவும் பெறுமதியான ஒரு சேவைகளை நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் தூரம் தமிழ் ஒன்றியத்தினர். எனவே இவ்வாறான உங்களுடைய சேவைகளும் முயற்சிகளும் மென்மேலும் தொடர வேண்டும். உங்களுக்கும் இதனை ஏற்பாடு செய்த மயில்வான மையா அவர்களுக்கும் மணியங்கனவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை எதிர்பார்த்திருக்கின்றோம். நன்றி. வணக்கம். தூரம் தமிழ் ஒன்றியம் அவர்களால் எனது குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கம்ப்யூட்டர் வாங்குவதற்கு உதவி செய்தினம். அது வந்து மயில்வாகன மையாவின் ஊடாக எனக்கு இந்த உதவி கிடைச்சிருக்குது. இதை கொண்டு எனது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மிகவும் உதவியாக இருக்குது. அதால் மயில்வாகன மையாவுக்கும் தூரம் ஒன்றியம் அவர்களுக்கும் எனது மனமந்தையும் எனது குடும்பம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குளத்தில் வாழும் 25 குடும்பங்களுக்கு உலர்ணவு பொது வழங்கப்பட்டது. கிராம மக்கள் சார்பாக அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். பாடசாலை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
இது தொடர்ந்தும் நடைபெறும்.